அறியாமை இருள் என்ன தானா போயிடுமா? அறியாமையே இப்ப தேவைப்படுது. எப்போ வெளிச்சம் எத்தனை விதமா இருக்குதுன்னு தெரியறதுக்கு. அறியாமையும் என்னத்தான், அறியாமை என்பது ஒரு நிழல். அது எதுக்கு தேவைப்படுது? நான் எந்த மாதிரியான முட்டாளா இருக்கிறேன், எந்த வெளிச்சத்தால் நான் இயங்குறேன். இப்போ மூணாவது வெளிச்சத்தில் இயங்குற மனிதர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறோம். எப்படி அங்க என்ன விளக்கப்பட்டிருக்குதோ அது சரி அப்படின்றவங்களாம் யார் தான்? மூன்றாவது நிலையில் இருக்கிற மனிதர்கள் தான். இதெல்லாம் மனு சொல்றான். மனுனா சொல்றான், மூன்றாவது நிலை கூட கிடையாது, அவன் அதை கூட யோசிக்கிறது கிடையாது. நான்காம் நிலையில் ஒரு மனிதனை வைக்கிறான், இருட்டிலேயே வாழ்ற ஒரு மனிதனை வைக்கிறான். அவனை சூத்திரதாரின்றான். அவன் என்ன சொல்றான்? அவனை சூத்திரதாரி, ஒன்றுத்துக்கு உதவாதவன். அவன் வெளிச்சமே அவனுக்கு உள்ளவும் இல்லை, வெளி வெளிச்சமும் அவனால் புரிஞ்சுக்க முடியாது. மூன்றாம் தரமான ஒரு வெளிச்சம் அவனுக்கு இல்லவே இல்லை. அதனால் எப்படி தான் வாழ்ந்து நிற்பான்? கடு இருட்டிலே வாழ்வான். அவனை யாரு? நான்காவது ஆள். வெறிய இருந்து ஒரு வெளிச்சம் வருது, அந்த வெளிச்சம் தான் சரின்னு அதை கூடவே நம்பி அதையே வாழ்ந்து நிற்கிறான். அவன் மூன்றாவது ஆள். வெளிய வெளிச்சம் உண்மையா இருக்கலாம், என்னுடைய வெளிச்சம் சரி அப்படின்னு சொல்றவன் இரண்டாவது ஆள். என் வெளிச்சம் கூட என் அறிவுலேருந்து இங்கேருந்து வந்ததுலேருந்து கூட இருந்திருக்கலாம், எது உண்மையானதோ அதோடு மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்றவன் தான் பிரம்மத்தை உணர்ந்தவன். பிரம்மத்தை உணர்ந்தவனுக்கு ஜாதி இருக்கும். தன்னை பெரிய ஆள்னு சொல்லிப்பா, ஏன் சொல்ல மாட்டான்? பிரம்மம் எப்படி இருக்குன்னு நீங்க வந்துட்டீங்க, உங்களுக்கு தெரியும். தலையாட்டிங்க, இவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க? நீங்க போட்டு சூப்பரா ஆட்டுறீங்க, உங்களே ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறாங்க, பாவம் தலையாட்ட முடியாம. பிரம்மத்தை உணர்ந்தவங்களுக்கு தான் என்ன இல்லை, ஆணவம் இல்லை. ஆனா நான் பிரம்மம் எப்படி இருக்குன்னு என்ன பண்றேன், ஒரு கோஷ நத்தி சொல்றேன், இப்படிதான் இறுதியா கடவுள் அப்படின்னு தெல்ல தெளிவா வெட்ட வெளிச்சம் போட்டு நிறைய பேசி கொட்டி கிட்டி தட்டி பா அப்படின்ட்டு சொல்லி அனுப்புறேன். அதனால உங்களுக்கு என்ன ஆயிடுது இல்ல, அதுக்கே ஒரு இல்லை, நமக்கு எதுக்குடா இதெல்லாம் ஓம்பு இல்லை. கடவுளுக்கே என்ன இல்லை, தனி வடிவம் இல்லை, நமக்கு எதுக்கு ஓம்பு? பிரம்மத்தை உணர்ந்தால் என்ன ஆக மாட்டான், தன்னை முன்னிலைப்படுத்தல. அப்படி முன்னிலைப்படுத்தி பேசிக்காத ஒரு மனிதனை எப்படி தோக்கடிக்க முடியும்? தன்னை முன்ன பேசுறாரு ஆனால் அவர் முன்னிலைப்படுத்திக்கல, எப்படி தோக்கடிக்க முடியும்? தோக்கடிக்க முடியும். ஏன் அவர்கிட்ட தோக்கிறதுக்கான விஷயம் என்ன இல்லை? இல்லை. அப்படி ஒரு வெளிச்சம், அந்த ஆதி ஜோதி அல்லது பரம்ஜோதி. நீங்க ஒன்னு பரம்ஜோதி ஆதி ஜோதின்னு ஒன்னு ஒரு வெளிச்சம், நீங்க எப்படி யோசிச்சிங்களேன், ஒரு விளக்கு இருக்குதுன்னு வச்சுக்குவோம், அது எப்பறம் இருட்ட உணரும்? இருட்ட மட்டும்தான் ஏன் உணரும் ஒரு வெளிச்சம்? ஏன்னா அதுக்கு எதிர என்ன தான் தெரிஞ்சு நிற்கும், இருட்டு தான் தெரிஞ்சு நிற்கும். என்னை சுத்தி ஒரே இருட்டு, இருட்டா தான் இருக்குது எல்லாம் அப்படின்னு சொல்லி தெரியும். எப்போ தன்னை மையப்பட்டுச்சேன்னா, இந்த வெளிச்சம் ஒரு வெளிச்சம், இந்த வெளிச்சத்துக்கு ஆதாரம் எதுன்னு கேட்டேன்னா, ஓ நானே சுயமான வெளிச்சம் கிடையாது, எனக்கு ஆதாரமா ஒரு வெளிச்சம் இருக்குதுன்னு தெரிஞ்சுச்சேன்னா, வெளிச்சத்தை தாண்டி எதனா உணர முடியும்? அதில் அது எங்க போனாலும் எப்படி தான் இருக்கான் பாருங்க. இந்த இருட்டு, இந்த வெளிச்சம், இந்த நிறைய அறிவு அப்படின்றது என்னடான்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற வெளிச்சம் வளராமையே, இந்த உங்களுக்கு விளங்குற வெளிச்சம்னு உனக்கு இது பத்தியா, அதை வச்சு நீங்க அதை பார்த்தீங்கன்னா நீங்க என்ன ஆயிடுவீங்கன்னா, ஆணவத்தின் உச்சமாயி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு நினைப்பு போத்தோம், எல்லாம் தெரிஞ்சிட்ட மாதிரி ஒரு, அதில் நீங்கள் பெரிய தத்துவங்கள்லாம் போச்சுன்னு, தத்துவம் ஞானி அந்த ஞானி ஏதோ ஞானி ஒன்று சொல்லி நல்மா போக வேண்டியது தான். எப்படி எப்படியெல்லாம் நடிக்க முடியுமோ அப்படி, எப்படியெல்லாம் அந்த